வேறு கல்லூரிக்கு வேலைக்கு சென்று விட்டார் ஒரே கல்லூரியில் வேலை செய்த போது அஸ்வின் ராஜுடன் பேராசிரியைக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலானது கல்லூரிக்கு வரும்போது கல்லூரி முடிந்து செல்லும் போதும் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி வந்தனர் பேராசிரியை வேறு கல்லூரிக்கு மாறிய பின்னரும் போன் மூலம் காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதற்கிடையேதான் நெருக்கம் அதிகமானதால் கல்லூரிக்கு வந்து செல்லும் போது ராஜ் தனது பைக்கில் பேராசிரியை அழைத்து சென்று வந்துள்ளார் இதில் இருவரும் நெருங்கி படையினார்கள் இந்நிலையில்தான் அஸ்வின்ராஜ் பேராசிரியை தனது வீட்டில் யாரும் இல்லாது நீத்ததில் வீட்டுக்கே அழைத்து சென்று தனிமையில் பேசி வந்துள்ளார் அப்போது அஸ்வின்ராஜ் பேராசிரியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல முறை உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பேராசிரியான அஸ்வின் ராஜிடம் கூறியுள்ளார் இதனால் அஸ்வின்ராஜ் விரைவில் வீட்டுக்கு பெண் கேட்டு வருவதாகவும் காதலியிடம் கூறியுள்ளார் ஆனால் வரவில்லை பற்றி அவர் கேட்டபோது திருமணம் செய்ய முடியாது என்றும் மறுத்துள்ளார் மேலும் அஸ்வின் ராஜின் தந்தையான செல்வராஜ் பேராசிரியை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து பேராசிரியை வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்துவிட்டு தற்போது ராஜ் ஏமாற்றி விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் பேராசிரியர் மற்றும் அவரது பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் அதில் அஸ்வின் ராஜின் அண்ணனுக்கு காதல் திருமணம் செய்து கொண்டதன் தற்போது சொத்தில் பங்கு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இளைய மகனும் இதுபோல காதல் வலையில் சிக்கியதால் ராஜின் தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததும் பேராசிரியைக்கு மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அஸ்வின் ராஜை நேற்று கைது செய்து தஞ்சை நீதிமன்றம் முன் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்துள்ளனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க